வணக்கம் ஊரும் பேரும் என்கின்ற இந்த தலைப்பில் வரக்கூடிய செய்திக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன அப்படின்னா நமக்கு பேர் வச்சது நம்ம அப்பா அம்மா நம்ம ஊருக்கு பேர் வச்சது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்குடைய பேரும் அதனுடைய பெருமைகளையும் சொல்கிறப்ப அதனுடைய பெண்ணணி தெரிஞ்சுக்கிறப்ப அதை கேட்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ மதுரை மதுரை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள் என்று பார்த்தால் ஆமாம் ஏறத்தாலும் ஒரு வருஷம் பேசலாம் அவ்வளோ செய்திகள் இருக்குது அதில் திருவேடகம் என்கின்ற ஊர் மதுரையிலேருந்து இப்போ பத்தொம்போது கிலோமீட்டர் தூரத்தில் சோழவந்தானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஊர் திருவேடகம் இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்தது இங்கே அற்புதமான சிவன் கோயில் இருக்குது ஏடகநாத சுவாமிகள் அந்த சுவாமியினுடைய பேரை இந்த பேர் இந்த ஊருக்கு எப்படி வந்தது இந்த இதை உருவாக்குனது யார் அப்படின்னா இதுக்கு நாம் ஏழாம் நூற்றாண்டுக்கு போகணும் திருஞான சம்பந்தர் அப்போதிருந்த கூண்பாண்டியன் என்கின்ற அருகேஸ்வரி மாரவர்மனுடைய காலத்தில் பாண்டி நாடு சமணத்தினுடைய பிடியிலே இருந்தது எல்லாருமே சமணர்களாக மாறிவிட்டார்கள் அப்போ அந்த பௌ கூண்பாண்டியனுடைய மனைவியாகிய மங்கேற்கரசி மூன்று வயதிலே எம்பெருமானுடைய அருளை பெற்று எம்பெருமாட்டி என்ற விட்டத்தில் பொற்கண்ணத்திலே ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைத்து மீண்டும் சைவத்தை தலைக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அது மாதிரி அவரை இழைத்து வரச் செய்கிறார் திருஞான சம்பந்தர் திருமறைக்காடு என்கின்ற ஊரில் வேதாரண்யம் இன்றைக்கு அந்த ஊரில் திரு திருநாவுக்கரசரோடு இருக்கிறார் அப்போ திருநாவுக்கரசரை சொல்லிவிட்டு அவர் கிளம்புற போது அவர் சொல்லி அனுப்புகிறார் சமணர்கள் கொடியவர்கள் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே அந்த மதத்தில் இருந்தவன் சிலவே சொல்வாள் ஏற்கனவே அந்த கட்சியில் நான் இருந்தவன் எனக்கு அந்த கட்சியை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார் ஆனாலும் அங்கேருந்து போது வேயிறு தோழி விடமண்ண கண்டன் மிக நல்ல வீணு தடவையும் ஆசுறு திங்கள் இங்கே முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்யாண் நல்லி சனிபாம்பிரண்டு உடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவிற்கு மிகவே என்று கோளர் பிரதிகத்தை பாடிவிட்டு எல்லா நாளும் நல்ல நாள் தான் என்று புறப்பட்டு வருகிறார் திருஞான் சம்பந்தர் மதுரைக்கு வந்தார் அவர் மங்கையர் கட்சி கொஞ்சம் சங்கடப்பட்டாங்களாம் ஐயோ சின்ன குழந்தையாக இருக்கே சமணர்கள்ட்ட எப்படி சமாளிக்கும் அப்படின்னு யோசிச்சாங்களாம் அப்போ அந்த அம்மாவை பார்த்து ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் வந்து சின்ன பிள்ளை தான் ஆனால் சிவபெருமான் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்த உடனே சமணர்களுக்கும் அவருக்கும் இடையில் போராட்டம் நடக்குது மதுரையின் பெருமையை யார் அறிவார் என்று கேட்டால் நீர் அறியும் நெருப்பறியும்பாங்க எப்படி சமணர்கள் ஒருபுறமும் இவங்களும் ஒரு புறமும் உட்காந்து ரெண்டு பேருமாக சேர்ந்து இப்போ வாதாட்டம் நடக்குது அதுக்கு முன்னாடி சமணர்கள்லாம் சேர்ந்து இப்போ இருக்கிற மதுரையில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் மடத்துக்கு அன்றைக்கு ஏழாம் நூற்றாண்டுலேயே தீ வச்சு விட்டாங்க பற்று எரியுது திருஞான சம்பந்தர் என்ன செஞ்சார் வெளியிலருந்து அந்த நெருப்புக்கு ஒரு ஆணை பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்றாராம் அந்த நெருப்பு போய் பாண்டியனுடைய உண் மன்னனுடைய உடம்புல நோயாக மாறியதாம் இப்போ இந்த வெப்பு நோயை மாற்றுறதுக்கு சமணர்கள் மேலாங்க முடியலை திருஞான சமுந்தரம் வச்சு செய்யலாம்னு சொன்ன உடனே திருஞான சமுந்தரம் உட்காந்து திருமட பள்ளியில் இருக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசுறார் மாவது நீர் வானவர் மேலது நீர்ன்னு இப்போ ரெண்டு பக்கம் உட்கார வச்சு யாருடைய மதம் பெரியது போட்டி நடக்குது எப்படி அந்த போட்டி இது பண்ணுறது பாடலை எழுதி நெருப்பில் போடணும் நெருப்பில் போட்டால் எந்த பாடல் எரியாமல் இருக்குதோ அந்த மதத்தை சேர்ந்த அந்த பாடல் அந்த பாடலை சேர்ந்த அந்த மதம் இருந்தது சமணர்கள் போட்டாங்க எரிஞ்சு போச்சு திருஞான சம்பந்தர் போட்டார் அந்த ம ஏடு எரியலை அதுதான் திருநெல்வாற்று பதிகம்னு நம்ம சொல்லுவோம் அடுத்ததாக வைகையில் தண்ணீரில் போடணும் பெருவெள்ளம் போகிற காலம் பார்த்த காலம் அப்போ வைகை ஆற்றில் அந்த ஏடை விடுறாங்க அப்படி ஏடை விட்ட உடனே திருங்கான சம்பந்தருடைய ஏடு அந்த ஆற்று நீரை எதிர்த்து போதாம் போய் எங்கே கரை சேர்ந்தது அப்போது குளச்சறையார் என்ற மந்திரி அந்த ஏட்டை தேடி போடும்போது இந்த ஊரில் தான் அது கரை ஏறுது எந்த இடத்துல ஒதுங்குது கரை ஒதுங்குது அப்படி கரை ஒதுங்கிய இடம்தான் ஏடு ஒதுங்கியனால் திரு ஏடகம் அகம் என்றால் என்று என்று திருவேடகம்னா திருவேடகம்னருக்கு பேர் சரி சமணர்கள் போட்ட அந்த ஏடெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அப்படியே ஆற்றுல போய் அதுவும் கரை ஒதுங்கிச்சான் அதான் திருப்பாச்சேத்தி என்ற ஊர் திருப்பாச்சேத்தி சேத்தி இப்போ பார்த்து விட்டோம் ஆனால் ஒரு காலத்தில் அந்த பாடல்கள் சேர்ந்த இடம்ங்கிறாங்க இப்படி திருவேடகத்திற்கு பெயர் வர காரணம் அந்த ஏடு அங்கே அந்த இதுதான் தான் கரையேறியது தான் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே என்ற அந்த பாடல்தான் கூண்பாண்டியனை நின்ற சீர் நெடுமானாக மாற்றி காட்டியது அந்த பாடல் இடம்தான் திருவேடகம் இன்றைக்கும் கூட ஏழு கரையேறிய நிகழ்ச்சி அங்கு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆற்றிலே வருகின்ற நீரிலே ப தெப்பத்தை விட்டு அந்த தெப்பத்திலே ஏட்டை எடுத்து அங்கு சிவபெருமான் வந்து அதை பெற்றுக்கொள்வது போல அந்த காட்சியை வைத்திருப்பார்கள் ஆக திருவேடகம் என்ற ஊர் ஏழாம் நூற்றாண்டில் உருவாகியிருக்க வேண்டும் என்பதற்கு தேவார பதிகங்களைச் சான்றாக அமைகின்றன ஊரும் பேரும் தொடரும் ஜி ஞான சம்பதன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்